மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மனிதர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யஅபுது ரப்பகும் உல்லதி, உங்களை படைத்தவனை. ரப் என்றால் யார்? ரப் என்றால் படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், உணவளிக்கக்கூடியவன். உன்னை படைத்த உன்னுடைய இறைவனை நீ சிந்தித்துப்பார். நீ வணங்கக்கூடிய விஷயங்கள், நீ வணங்கக்கூடிய மஹ்லூக்காத்துகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் உன்னை படைத்ததா? இல்லை, படைக்கவே இல்லை. படைத்தவனை தான் வணங்க வேண்டுமே தவிர படைப்புகளை வணங்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் என்றால், இந்த பூமியை அவன் தான் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கியிருக்கின்றான். இந்த பூமியில வாழ்றதுக்கான ஈஸியான முறையில வாழ்றதுக்கான அந்த அமைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியில ஏற்படுத்தி இருக்கின்றான். வானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேஃப்டியான ஒரு கூரை போல நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மழையை இறக்குகின்றான். அதிலிருந்து உங்களுக்கு பல வகைகளையும் காய்கறிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க்காக உணவாக தந்தான். சுப்ஹானல்லாஹ். ஃபலா தஜ்அலு லில்லாஹி அன்ஜாதா ஃபஅன்தும் தஅலமூன். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, அல்லாஹ் தான் தர்றான், ஒரு இறைவன் தான் இருக்கின்றான், நம்மை படைத்தது ஒரு இறைவன் தான், அது ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஜெயினா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் படைத்தது ஒரு இறைவன் தான் என்பதை தெரிந்து கொண்டும், அவன் தான் எனக்கு உணவளிக்கின்றான், அவன் தான் எனக்கு எல்லா வகையான விஷயங்களையும் தந்தான், அவன் தான் வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்தவன் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டும் படைத்த அந்த இறைவனை வணங்காமல் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் அஸ்ஸவஜல் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபிக்கான கடவுள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தேசத்துக்கான கடவுள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏரியாக்கான கடவுள் கிடையாது. அல்லாஹ் அஸ்ஸவஜல் மனிதன் அனைவருக்குமான கடவுளாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் யாருக்கு? ரப்பில் ஆலமீன், அனைத்தையும் படைத்து இரட்சிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஓகே, அவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். மனிதர்கள் யாரை வணங்க வேண்டும்? மனிதர்கள் அவனை படைத்த ரப்பை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். இதுதான் நியாயம், இதுதான் நீதி. இன்னைக்கு நீதம் பேசக்கூடிய மனிதர்கள் இதை சிந்திக்க வேண்டாமா? உங்களை படைத்தது யார், உங்களுக்கு உணவளிக்கக்கூடியது யார், அவனை வணங்குங்கள், படைத்தவனை வணங்குங்கள்.